ಇನ್ನು ಬೋಧಂಗಡ್ ಬೀದಿನ கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பெருங்கத்தூரில் நவம்பர் 29ஆம் தேதி காலை 10 மணியளவில் தெற்கு அணியாரம் எல்பி பள்ளிக்கு அருகிலுள்ள மலால் சுனிஷ் என்பவரின் வீட்டு கிணற்றில் சிறுத்தை ஒன்று தவறி விழுந்துள்ளதாக வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கிணற்றுக்குள் சிக்கியிருப்பது சிறுத்தை என்பதும் 4 முதல் 5 வயது இருக்கும் என்றும் உறுதிப்படுத்தினர். உடனடியாக காவல்துறையினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், வனத்துறையினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதலில் கிணற்றின் எல்லைச்சுவர் இடித்து பின்பு பம்ப் செட் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. பிறகு சிறுத்தையின் மீது வலையை போட்டு சிறுத்தையை பிடித்தனர். அதன் பிறகு கிணற்றின் பாதி வழியில் வெளியே இழுத்து மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. அது மயக்கமடைந்தவுடன் கிணற்றிலிருந்து வெளியே இழுத்து கூண்டுக்கு மாற்றப்பட்டு வயநாடில் உள்ள வனத்துறையின் கால்நடை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டது. செல்லும் வழியில் பரிதாபமாக சிறுத்தை உயிரிழந்தது. இதனையடுத்து வயநாடு சுல்தான் பெத்தேரியில் வியாழனன்று பிரேத பரிசோதனை நடைபெறும் என்றும் இறைப்பை குறித்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு தெரியவரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் ஹனீஷ். ಅಡ್ಡ ಎರಡು ಕಡೆ ಕಟ್ಟಿದ್ರೆ